இவர் அம்பாளின் இன்னொரு ரூபம் என்பதற்கு ரொம்பவும் பொருத்தமாக மோகினியை பரமேஸ்வரனே கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார். விஷ்ணு க்ஷேத்திரங்களில் ஜெகத் பிரசித்தமாக இருக்கிறது திருப்பதி. வெங்கடரமண சுவாமியை பார்த்தாலும் ரொம்ப அம்பாள் சம்பந்தமாக இருக்கும். அங்கே பெருமாளுக்கு புடவைதான் உடுத்துகிறார்கள், சுக்கிரவாரத்தில் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். மற்ற பெருமாள் கோவில்களில் கருடன் இருக்கிறது பல இடங்களில், இங்கு மட்டும் சிம்மங்கள் இருக்கின்றன. சிம்மம் அம்பிகையின் வாகனம். அம்பாளும் மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் மூன்று ரத்னங்கள், ரத்னத்ரய பரீட்சா என்றே ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார். இந்த மூன்றும் ஒரே பரம சத்தியத்தின் மூன்று ரூப பேதங்கள்தான். அம்பாள் மற்ற இரண்டு பேரோடும் பிரிக்க முடியாமல் சம்பந்தப்பட்டிருக்கிறாள். ஒருத்தருக்கு பத்னியாகவும் இன்னொருத்தருக்கு சகோதரியாகவும் இருக்கிறாள். இந்த மூன்று மூர்த்திகளிடமும் உயர்வு தாழ்வு கற்பிக்காத பக்தி வேண்டும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிற சத்தியம் ட்ரூத் சிவம் என்றும், அதுவே பலவாக தெரிகிறதற்கு காரணமான சக்தி எனர்ஜி அம்பாள் அல்லது விஷ்ணு என்றும் புரிந்து கொண்டு பக்தி செலுத்த வேண்டும். அம்பாளுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பேதமில்லை என்பதை தத்துவ ரீதியில் சொன்னேன். இப்போது உங்களுக்கு தெரியாத ஒரு கதை சொல்கிறேன். இராமாயணம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். ஆனால் அந்த தெரிந்த கதையையே உங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்கிறேன். வால்மீகி கம்பர் துளசிதாசர் எழுதியவை தவிர ஆனந்த ராமாயணம், அற்புத ராமாயணம், துர்வாச ராமாயணம் என்றெல்லாம் பல இருக்கின்றன. அதில் ஏதோ ஒன்றில் இந்த விஷயம் இருக்கிறது. அம்பாள்தான் ஸ்ரீராமனாக அவதரித்தாள் என்பது கதை. ஈஸ்வரனே சீதையாக உடன் வந்தார். ஸ்ரீராமன் நல்ல பச்சை நிறம், மரகதமணி வர்ணன் என்பார்கள். அம்பிகையை மாதா மரகத சியாமா என்கிறார் காளிதாசர். முத்துசுவாமி தீட்சிதரும் மரகத சாயே என்று மீனாட்சியை பற்றி பாடுகிறார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை தாண்டி மூல காரணமாக இருக்கிறபோது, பராசக்தி செக்கச் செவேல் என்று இருந்தபோதிலும், மும்மூர்த்திகளில் ஒருத்தருக்கு பத்னியாகி பார்வதியாக இருக்கிறபோது பச்சையாகத்தான் இருக்கிறாள். இவள்தான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாக வந்தாள். பரமேஸ்வரன் சீதாதேவியானார். பழைய காலத்தில் சின்ன வயசிலேயே குழந்தைக்கு கல்யாணம் செய்வார்கள். அப்போது ஹோமம் முதலிய கர்மங்களால் குழந்தைகளுக்கு அலுப்பு தட்டிவிடப் போகிறதே என்று குஷிப்படுத்துவதற்காக விளையாடல், ஊஞ்சல், நலங்கு, ஊர்வலம் என்றெல்லாம் வைத்திருந்தார்கள். ஊர்வலத்தின் போது கல்யாண பெண்ணுக்கு பிள்ளை வேஷமும் மாப்பிள்ளைக்கு பெண் வேஷமும் போடுவார்கள். இம்மாதிரி லோகத்தில் ராட்சச பயத்தை போக்கி விளையாட்டாக ஊர்வலம் வருவதற்கு அம்பாள் ராமனாகவும் ஈஸ்வரன் சீதையாகவும் வேஷம் போட்டுக் கொண்டார்கள். இது ஒருத்தருக்கும் தெரியாது. ஸ்ரீராமனும் சீதையும் கூட இதை மறந்தே போனது போல் இருந்தார்கள். ஆனால் ரொம்பவும் உணர்ச்சி வேகம் ஏற்பட்டால் மனசின் அடியிலோ எங்கோ மறைந்திருப்பது கூட வெளியிலே வெடித்து விடுகிறது அல்லவா? இப்படி ஒரு கட்டம் ராமாயணத்தில் வருகிறது. ஸ்ரீராமன் சீதையை விட்டுவிட்டு காட்டுக்குப் போவது என்று தீர்மானம் பண்ணிவிடுகிறார். அப்போது தேவிக்கு உணர்ச்சி பீரிட்டு கொண்டு வந்து விடுகிறது. காட்டிலே துஷ்டர் பயம், மிருகபயம் இருக்கிறது என்பதால் பெண்டாட்டியை அழைத்து போக மறுக்கிறாரே, இவரும் ஒரு ஆண் பிள்ளையா என்று சுவாதீனத்தில் அவளுக்கு மகா கோபம் வர அந்த வேகத்தில் ஓர் உண்மையை சொல்லிவிடுகிறாள். உம்மை மாப்பிள்ளையாக வரித்த என் பிதா ஜனகர், நீர் புருஷ வேஷத்தில் வந்திருக்கிற ஒரு ஸ்திரீ, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் என்பதை தெரிந்து கொள்ளாமல் போனாரே என்று ராமரை பார்த்து சண்டை போடுகிறாள் சீதாதேவி. இது சாக்ஷாத் வால்மீகி ராமாயண வச்சனம். ஸ்ரீராமனுக்கு அவர் அம்பாள்தான் என்பதை இப்படி சூக்ஷ்மமாக ஞாபகப்படுத்திவிட்டாள் சீதை. உடனே அவருக்கு அவதார காரியம் நினைவு வந்தது. ராட்சச சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்ற நினைப்பு வந்ததும் அதற்கு அனுகூலமாகவே விளையாட்டு நடப்பதற்காக சீதையை அழைத்து கொண்டு காட்டுக்குப் போனார். இவரால் சம்ஹரிக்கப்பட வேண்டிய ராவணனோ பெரிய சிவபக்தன். ஆதியில் அவனுக்கு சிவனையே கைலாசத்தில் இருந்து லங்கைக்கு இழுத்து கொண்டு வந்து அசோகவனத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசை. அதற்காகத்தான் கைலாசத்தை பெயர்த்து பார்த்தான். அப்போது அம்பிகை பயந்து ஈஸ்வரனை கட்டிக்கொள்ள அவர் விரல் நுனியால் மலையை அழுத்தி விட்டார். தப்பினோம் பிழைத்தோம் என்று ராவணன் லங்கைக்கு ஓடி வந்தான். மகா சிவபக்தன் ஆகையால் அவனுக்கு தன்னுடைய ஈஸ்வரன் தான் சீதையாக வந்திருக்கிறார் என்று தெரிந்துவிட்டதாம். முன்பு அம்பாளால் தான் தன் காரியம் கெட்டுப்போச்சு என்கிற கோபத்தில் இப்போது அவள் தலையீடு இருக்கக்கூடாது என்றே ராமரை அப்புறப்படுத்திவிட்டு சீதையை தூக்கி வந்து அசோகவனத்தில் வைத்தானாம். ஆனாலும் ராட்சச அறிவானதாலும்
அம்மையப்பனான ஜோடியில் ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டதாலும் இராவணனுடைய அன்பு விகாரப்பட்டு காமமாயிற்று. இருந்தாலும் சிவபக்தியினால் இவனுக்கு அவதார ரகசியம் அவ்வப்போது துளி தெரிந்தது. ஆஞ்சநேயரை பார்த்தவுடனே இராவணன், இவர் யார், நந்தியம்பெருமானா என்று நினைக்கிறான். கிமேஷ பகவான் நந்தி என்பது வால்மீகி ராமாயண வசனம். சீதா ராமர்களின் பரமதாசனாக இருக்கப்பட்ட ஹனுமாரை பார்த்ததும் கைலாசத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தாசனாக இருக்கிற நந்திதான் அவர் என்பது புரிந்தது போல இராவணன் பேசுகிறான். அம்பாளே நாராயணன் என்பதற்காக இந்த கதையெல்லாம் சொல்கிறேன். இரண்டும் ஒன்றாக இருக்கட்டும், ஆனால் நாராயணன் என்கிற புருஷ ரூபம் அம்பாளின் ஸ்திரீ ரூபம் இரண்டும் நன்றாக இருக்கின்றனவே, இரண்டையும் வைத்துக் கொள்ளலாமே என்று தோன்றுகிறது. அப்போது அவர்களை சகோதரர்களாக வைத்துக் கொள்ளலாம். அம்பாளை நாராயண சகோதரி என்று சொல்வதற்கு புராண கதைகள் எல்லாம் பக்கபலமாக இருக்கின்றன. ஆசைகள் அத்தனை அனர்த்தத்துக்கும் காரணம். ஆசைதான் காமம் என்பது. ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் குரோதம் சோகம் எல்லாம் உண்டாகின்றன. காமத்தில் பிறப்பு உண்டாகிறது. குரோதத்தால் நம்மை நாமே கொன்று கொள்கிறோம். எனவே ஜனன மரணத்தில் இருந்து விடுபட வேண்டுமானால் நம்மை காமமும் குரோதமும் அண்டவிடக்கூடாது. மழை ஜலம் உள்ளே புகவொட்டாமல் நல்ல டஃபேட்டா குடைத்துணி காப்பாற்றுகிறது. அதை வாட்டர் ப்ரூஃப் என்கிறோம். இதே மாதிரி நமக்கு காம ப்ரூஃபாக, குரோத ப்ரூஃபாக, சோக ப்ரூஃபாக ஒரு கவசம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அம்பாளின் கிருபைதான் அந்த கவசம். நமக்கு ரொம்ப பணம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், பவிஷு கியாதி இருக்கலாம், அழகு ஆரோக்கியங்கள் இருக்கலாம். இவையெல்லாம் அம்பாள் அனுகிரகத்தால் கிடைத்ததாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஓரளவுக்கு அப்படி சொல்வது வாஸ்தவமும்தான். ஆனாலும் ஆசையும் வெறுப்பும் பயமும் துக்கமும் மனசில் இருக்கிற வரையில் இதுகள் எல்லாம் கிடைத்துத்தான் என்ன? ஆனபடியால் உண்மையில் அம்பாள் அனுகிரகம் இருப்பதற்கு அடையாளம் நம்மை ஆசையும் துவேஷமும் பயமும் அழுகையும் தொடாமல் இருப்பதுதான். துவேஷம் பயம் அழுகை இவைகளுக்கும் மூல காரணம் நான் நான் என்று ஒன்றிடம் ஆசைதான், காமம்தான். எனவே காமம் ஒன்று தொலைந்தால் போதும், அத்தனை அனர்த்த பட்டாளமும் தொலைந்து போனதாக ஆகிறது. அதன்பின் இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் நாம் இருக்கிற போதே மோட்ச ஆனந்தம்தான். காமேஸ்வரி என்றும் காமாட்சி என்றும் பெயர் படைத்த பராசக்தியை மனமுருகி பிரார்த்தித்தால் அவள் நம் காமத்தை அடியோடு துவம்சம் செய்து விடுகிறாள். காமேஸ்வரி தான் பஸ்பமாகிவிட்ட காமனை மறுபடி உண்டாக்கினவள். அதன்பின் காம தகனம் செய்த பரமேஸ்வரனுக்கு காமம் பொங்குகிற மாதிரி தன் கண்ணில் பிரேமை பொங்க பார்த்தவள்தான் காமாட்சி. இவளுடைய அனுகிரகத்தால் நமக்கு காம ஜெயம் ஏற்படும் என்றால் ஒன்றுக்கு ஒன்று முரணாக தோன்றுகிறது. ஆனால் முரண் இல்லை. பரபிரம்மம் லோகப் பிரஜையே இல்லாமல் இருந்துவிட்டால் மாயாலோகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற நாம் எப்படி விடுபடுவது? நம்மை விடுவிக்கவே அதற்கு காருண்யம் உண்டாகிறது. இந்த கருணையைத்தான் பரமேஸ்வரனுக்கு உண்டான காமம் என்று சொல்கிறோம். இந்த கருணை உணர்வு அவளுக்கு பிறப்பதற்கு காரணமாயிருந்த சக்தியையே காமாட்சி என்கிறோம். சமஸ்த ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற காமம் தவிர வேறு ஓர் ஆசையும் இல்லாத பரம அன்பு லீலையது. காமனை எரித்த பரமேஸ்வரனின் பாதியாக அவள் இருப்பதால் நெற்றிக்கண்ணில் பேர்பாதி அவளுடையது. அவள் ஜீவ பிரபஞ்சத்தின் காமத்தை பஸ்பமாக்குகிறாள். சிவனுக்கு காமமூட்டிய நீயே பக்தர்களின் காமத்தை நாசம் செய்கிறாய் என்று மூகர் அடிக்கடி சொல்வார். காமதகனம் செய்த சிவத்தின் சக்தி என்பதால் காமத்தை அவள் எரிக்கிறாள். நாராயண சகோதரியாகவும் இருக்கிற அவள். நாராயணனோ சாக்ஷாட் மன்மதனின் பிதாவாக இருக்கிறார். பல பேருக்கு பிரம்மா மகாவிஷ்ணுவின் பிள்ளை என்பது மட்டுமே தெரியும். ஆனால் மன்மதனும் அவர் பிள்ளைதான். மோகினியாக வந்தபோது அவர் பரமேஸ்வரனிடமே ஐயப்ப சாஸ்தாவை ஒரு புத்திரனாக பெற்றார். சிவசக்தி சேர்ந்து பிறந்த சுப்பிரமணியர் போன்றவர். சிவ விஷ்ணு சேர்ந்து ஜனித்த ஐயப்பன். எனவே பரம ஞானமூர்த்தியாக இருக்கிறார். ஆனால் பிரம்மாவோ ஜன்மாவுக்கு காரணமாக இருக்கிறார். ஒரு ஜந்து ஜனிக்க காரணமாக இருக்கிற காமத்தை தூண்டுகிறவனே மகாவிஷ்ணுவின் இன்னொரு பிள்ளையான மன்மதன். சகல ஜீவராசிகளையும் காமத்தில் தள்ளி ஆட்டி படைக்கிற வல்லமை அவனுக்கு இருக்கிறது. எரிந்த காமனை மறுபடியும் உயிர்ப்பித்த காமாட்சி காமத்தை போக்குகிறாள் என்றேன். இதே மாதிரி காமனை படைத்தவர் மகாவிஷ்ணு என்றால்
நம் காமங்கள் போக அவர் அனுகிரகிப்பாரா? நிச்சயம் அனுகிரகிப்பார். ஸ்ரீராமன் யார்? மகாவிஷ்ணுவின் அவதாரம். ராமன் என்று சொன்னால் அங்கே காமன் வரமாட்டான் என்கிறோம். ராம 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 என்று சொல்லி சொல்லியே காமாதி அறுபகைகளை ஒழித்த மகான்கள் பல பேர் உண்டு. அவரும் காமனும் அப்பா பிள்ளையாயிற்றே, ஏன் இப்படி என்று கேட்கலாம். அப்பாவிடம் பிள்ளைக்கு உள்ள அபரிமித மரியாதையாலேயே அவர் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டான். அங்கே தன் வாளை சுருட்டி கொண்டு விடுவான். துளசிதாசர் இப்படித்தான் வேடிக்கையாக பெரிய தத்துவத்தை சொல்கிறார். சிவபெருமானிடம் பயத்தினால் அவரது அடியார்களை காமன் நெருங்க மாட்டான். மகாவிஷ்ணுவிடம் மரியாதையாலேயே அவரது பக்தர்களிடம் தன் கைவரிசையை காட்டமாட்டான். நரநாராயணர்கள் என்பதாக மகாவிஷ்ணு இரட்டை அவதாரம் செய்தார். இவர்கள் பத்ரிகாசிரமத்தில் தபஸ் செய்தபோது தபஸை கலைக்க தேவலோக அப்சரஸ்கள் வந்தார்கள். அப்போது நரனுக்கு மகா கோபம் வந்தது. பகவானின் அம்சமாயினும் நரன் என்ற பேருக்கு ஏற்றபடி இவருக்கு மனுஷ்ய சுபாவத்தினால் கோபம் வந்துவிட்டது. ஹூம் என்று ஒரே உருமல் போட்டார். அந்த ஹூங்காரத்தினால் எங்கே பஸ்பமாகி விடுவோமோ என்று பயந்து அப்சரஸ்கள் அவரை விட்டு நாராயணர் தபஸ் செய்கிற இடத்துக்கு ஓடி வந்தார்கள். இங்கே வந்து தங்கள் சாமர்த்தியத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். நாராயணருக்கோ கொஞ்சம் கூட காமமே கிடையாது. அது மட்டுமில்லை, நரர் மாதிரி இவருக்கு கோபமும் கிடையாது. எனவே சிரித்து கொண்டே விளையாட்டுக்காக தமது தொடையை தட்டினார். நாராயணரின் தொடையில் இருந்தே ஊர்வசி ஊறு தொடை தோன்றினாள். அவளுடைய ஒப்பில்லாத ரூப லாவண்யத்தைக் கண்டு தேவலோக நாட்டிய ஸ்திரீகள் வெக்கி இவரிடம் நம் சக்தி பலிக்கவே பலிக்காது என்று உணர்ந்தார்கள். அப்சரஸ்களும் வெட்கும்படியான அத்தனை பெண்ணழகை தமக்குள் வைத்துக்கொண்டே அவர் பரம பரிசுத்தமான தபஸ்வியாக இருந்திருக்கிறார். அவரையே ஆதாரமாக கொண்டு இவரிடமிருந்தே பிறக்கிற அழகு தன் கைவரிசையை அவரிடமே காட்ட முடியுமா? இதுதான் தாத்பரியம். அதே மாதிரி பிரம்மாவும் மன்மதனும் விஷ்ணுவிடமிருந்து வந்ததாலேயே அவர் ஜன்மத்தை காமத்தை போக்குகிற சக்தி படைத்தவராக இருக்கிறார். நாராயண சகோதரியான அம்பாள் சிவனின் சக்தியாக காமனை புசுக்கினாள். அவளே எரிந்து போன காமனுக்கு புனர்ஜென்மா கொடுத்து அவனை படைத்தாள். அவனை ஆக்க அழிக்க இரண்டுக்கும் அவள் சக்தி பெற்றவள் என்பதில் இருந்து அவன் அவள் ஆதிக்கத்தில் இருக்கிறவன்தான் என்று ஆயிற்று. எனவே அவளுடைய அடியார்களை அண்டமாட்டான். இதனால்தான் காமாட்சியை உபாசிப்பவர்கள் காம ஜெயம் ஜெயிக்கிறார்கள். நாம் ஏதாவது கெடுதல் வந்தால் சிவசிவா என்கிறோம். கேட்கக்கூடாததை கேட்டால் சிவசிவா என்று காதை பொத்திக் கொள்கிறோம். மூகரோ ரொம்பவும் நல்லதாக இருக்கிற ஒரு அதிசயத்தை பார்த்து ஆஹா ஆஹா என்று சொல்வதற்கு பதில் சிவசிவ என்கிறார். சிவசிவ பசயந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதாகா புருஷாகா. ஸ்ரீ காமாட்சி அம்மாளின் கடாட்சத்தை பெற்றவர்கள் விஷயத்தில் எத்தனை அதிசயங்கள் நடந்து விடுகின்றன. சிவசிவ என்கிறார். என்ன அதிசயம் என்றால் நமக்கு எல்லாம் வேறு வேறாக தெரிகிற போது அவர்களுக்கு எல்லாம் சமமாக தெரிகிறதே என்று வியக்கிறார். சமத்துவம் சமத்துவம் என்று இந்த காலத்தில் வாய்ப்பேச்சில் நிறைய சொல்கிறோம். ஆனால் ஞானமில்லாமல் வெறும் பாலிட்டிக்ஸாக சொல்கிறோம். காரியத்தில் இது முக்கால்வாசி பொய்யாகவே இருக்கிறது. காமாட்சியின் கடாட்சம் பெற்றவனுக்கோ அத்வைத ஞானம் சித்தித்து விடுகிறது. அவனுக்கு பார்ப்பதெல்லாம் ஒரே பரம்பொருள்தான். சத்தியமான சமதரிசனம் அவனுக்குத்தான் இருக்கிறது. அவனுக்கு காடும் வீடும் சமமாகிவிட்டது என்கிறார் மூகர். அவனுக்கு குரோதம் என்பது கொஞ்சம் கூட இல்லை. எனவே மித்ரனும் சத்ருவும் சமமாகிவிட்டார்களாம். காமமும் அவனை விட்டு அடியோடு அகன்றுவிட்டது. யுவதியின் சிவந்த உதடும் மண்ணாங்கட்டியும் அவனுக்கு சமமாகிவிட்டன என்கிறார் மூகர். லோஷ்டம் ச யுவதி பிம்போஷ்டம் என்று பிராசம் போட்டு அழகோடு சொல்கிறார். லோஷ்டம் மண்ணாங்கட்டி, ஓஷ்டம் உதடு. உதடு பெரிதாக தொங்கிக் கொண்டிருக்கிற பிராணிதான் ஓஷ்டம். இதுவே தமிழில் ஒட்டை ஒட்டகம். பிம்பம் என்றால் கோவைப்பழம். பிம்போஷ்டம் கோவைப்பழம் மாதிரி சிவந்த உதடு. கீதையில் பகவான் யோகி சம லோஷ்டாச்ம காஞ்சன என்று சொன்னதை நினைப்பூட்டுகிற மாதிரியே மூகரும் சொல்கிறார். பொன்னாசையை வைத்து பொன்னும் மண்ணும் யோகிக்கு சமம் என்கிறார் பகவான்.